வணக்கம் நண்பர்களே, ரேவதி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் மீடியமாக இருக்கணும், நல்ல திக் பேட்டராக இருக்கணும். இப்படி கையில் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா இது மாதிரி ஊற்றணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து சக்கரைப்பாகு செய்யணும். நம்ம சக்கரைப்பாகு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1.25 கப்பு வந்து சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 1.25 சர்க்கரை நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்துடுங்க. சர்க்கரை வந்து ஃபுல்லாக கரையணும். இதோடைய கம்பி பதம் பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் நம்ம எடுக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இது இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரைப்பாகு வந்து செக் பண்ணுறேன். இப்படி எடுத்து பண்ணோம் அப்படின்னா 1 கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு உடையுது பார்த்திங்களா. இதுதான் கரெக்டான பதமாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லட்டு சரியாக ஒன்றும் பிடிக்க வராது. அப்படி இல்லைன்னா ரொம்ப கல்லாகிடும். பிடிச்ச லட்டு கல் மாதிரி இருக்கும், சாஃப்டாக கிடைக்காது. பார்த்திங்கன்னா தெரியும் இது மாதிரி நம்ம எடுத்து எடுக்கணும். இது கரெக்டாக எடுக்கல அப்படின்னா நீங்கள் லட்டு வந்து உங்களுக்கு ஒன்று பிடிக்க வராது, அப்படி இல்லைன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன் இடிச்சிடுது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் உங்களுக்கு சூடாகிட்டுருக்கு, நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா பூந்திக்கு பொரிக்கிறதுக்கு கரண்டி. இந்த கரண்டி வந்து கடைங்களே கிடைக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சல்லிக்கரண்டியே பயன்படுத்தலாம். இப்போ இதில் எடுத்து நான் மாவை ஊற்றுறேன். ஊற்றிட்டு இது மேலே அப்படி தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக விடும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா குண்டு குண்டாக விழுது. மாவு வந்து கரைக்கிறப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக, ரொம்ப திக்காக இல்லாமல் இது இப்போ நான் காமிச்சாலும் நீங்கள் கரெக்டாக எடுங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இது மாதிரி குண்டு குண்டாக நல்லா பூந்தி உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பூந்தி போட்ட உடனே இமிடியேட்டாக எடுத்துடணும் லட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா பூந்தி உங்களுக்கு 70% வந்து குக்காக இருக்கணும். அதாவது மேலே வந்து கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும், மேலே உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். அதே போல் 2வது தடவை பூந்தி போடும்போது பூந்தியோட கரண்டியை நீங்கள் கம்ப்ளீட்டாக மாவெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு மறுபடியும் ஊற்ற ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்துலேயே தண்ணி வச்சுங்கன்னா நீங்கள் கழுவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் எடுத்து மாவு ஊற்றும் போது கரெக்டாக முத்து முத்தாக கீழே விழும். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண மாவோட நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஏற்கனவே அடியில் மாவுலாம் இருக்கும், அதுவும் சேர்ந்து வந்து உங்களுக்கு சரியாக பூந்தி விழாது. அதனால் 1000 தடவை பயன்படுத்தும் போது நீங்கள் கழுவிட்டே பயன்படுத்துங்க. ஸோ நான் செகண்ட் டைமும் போட்டுட்டேன். போட்டுட்டு அது 70% வந்து குக் ஆன உடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இதே போல் நான் எல்லா பூந்தியும் பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரைப்பாகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதை வந்து ஆறி போயிருக்கு அப்படின்னா சூடு பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பொறிச்சு வச்ச பூந்தி எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால கரெக்டாக ஒரு கொதி வரும் உங்களுக்கு. அதை கொதிக்க ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா இது ஜீரா ஆறுனதுனால. ஆறுனாலும் ஆறலைனாலும் நீங்கள் இந்த ப்ராசஸை கண்டிப்பாக பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஜீராவை வச்சுட்டு நம்ம பூந்தி எல்லாத்தையுமே கொட்டிட்டு கரெக்டாக ஒரு கொதி உங்களுக்கு வரும். பார்த்திங்கன்னா தெரியும் இப்போவே சைடில் வந்து கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான், கொதி வந்துச்சுன்னா இம்மிடியட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து 30 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தனியாக வச்சிடணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஜீரா எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஃபுல்லாக இழுத்துக்குச்சு.
நல்லா லட்டு புளிக்கிற பதம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லைட்டான சூடில் இருக்குது. இந்த சூட்லேயே நம்ம இதை பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் 4 லவங்கமும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்குறேன். லவங்கம் ஃப்ளேவர் லட்டில் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் எடுத்துடலாம். இதுக்கு பதிலாக திராட்சையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் நெய் விட்டுருக்கேன். அதை விட்டுட்டு இதையெல்லாம் ஒரு முறை நல்லா கலந்துட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சில பேர் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்ப்பாங்க. தவறில்லை, தாராளமாக சேர்க்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதில் இப்போ திராட்சை சேர்க்கலை, முந்திரியும் லவங்கம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து லட்டு பிடிக்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா 10 லட்டு மினிமம் உங்களுக்கு கிடைக்கும், 10-15 வரைக்கும். அது நம்ம பிடிக்கிற சைஸை பொறுத்து. லட்டு நல்லா பிடிக்க வருது. வேணும்னா உங்களுக்கு இதில் ஒரே ஒரு முந்திரி மட்டும் மேலே இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதே போல் நான் எல்லா லட்டையுமே பிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம வீட்டில் ஸ்வீட் பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் நீங்கள் இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்க அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10, 9, 10, 14 லட்டு கிடச்சிருக்குது. இது மாதிரி எடுத்து நம்ம வச்சுட்டோன்னா அப்பப்போ எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோதான், லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைமே வரலையே அப்படின்ற கவலை தேவையே இருக்காது. 2 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ரேவதி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.